பயிற்சி 1.5 கணக்கு எண் 6 எண்ணுடன் 2 கூட்டுங்கள் பிறகு 5 ஆல் பெருக்கவும் அதிலிருந்து 10 கழிக்கவும் அதனை 4 ஆல் வகுத்தால் 15 கிடைக்கும் எனில் நான் யார் இப்ப கடைசியா கிடைக்கக்கூடிய எண் பார்த்தோம்னா 15 அந்த 15 ல இருந்து நாம விடையை கண்டுபிடிக்கலாம் இப்போ கடைசியா 15 கிடைக்கிறது எப்படினா அதனை 4 ஆல் வகுத்தால் கொடுத்திருக்காங்க அப்ப 4 ஆல் வகுத்தால் 15 கிடைக்கிறதுனா அந்த எண்ணானது 4 ஆல் பெருக்கப்படும் போது கிடைக்கக்கூடிய எண் அப்ப பெருக்கிக்கலாம் இங்க வகுத்தால் கொடுத்திருக்காங்க அப்ப பெருக்கும் போது 15 பெருக்கல் 4 60 இந்த 60 க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண் என்னன்னா அதற்கு முன்னாடி பாருங்க அதிலிருந்து 10 கழிக்கவும் இப்ப 10 கழிக்கவும் கொடுத்திருக்காங்க அப்ப இந்த 60 உடன் 10 கூட்டிக்கலாம் அப்படி 10 கூட்டும் போது நமக்கு 70 கிடைக்கிறது இந்த கழிக்கவும் அப்படினு கொடுத்திருந்தாங்கனா நாம கூட்டிக்கலாம் இது நம்ம ரிவர்ஸ்ல செய்றோம் அதனால வந்து கூட்டிக்கலாம் அதற்கு அடுத்து பிறகு 5 ஆல் பெருக்கவும் கொடுத்திருக்காங்க அப்ப இந்த 70 ஐ 5 ஆல் வகுத்து கொள்ளலாம் பெருக்கல் கொடுத்ததனால அதனுடைய தலைகீழி செயலானது வகுத்தல் 70 வந்து 5 ஆல் வகுக்கும் போது 14 கிடைக்கிறது அதற்கு அடுத்து எண்ணுடன் 2 ஐ கூட்டுங்கள் அப்ப இந்த 14 ல இருந்து கூட்டுங்கள் கொடுத்திருக்காங்க அப்ப கழித்துக்கலாம் 14 ல 2 கழிச்சோம்னா 12 அப்ப 12 தான் நான் அப்படிங்கறதுக்கான விடை நான் யார் அப்படினா அதற்கான விடையானது 12 விடை சமம் 12 இப்போ இந்த 12 உடன் 2 ஐ கூட்டினோம்னா 14 கிடைக்கும் அது அந்த 14 இந்த 14 பாத்தீங்கன்னா 5 ஆல் பெருக்கவும் கொடுத்திருக்காங்க அப்ப அந்த 14 ஐ 5 ஆல் பெருக்கும் போது நமக்கு 70 கிடைக்கிறது அதிலிருந்து 10 கழிக்கவும் 70 ல இருந்து 10 கழிச்சோம்னா 60 கிடைக்கிறது அதனை 4 ஆல் வகுத்தால் 4 ஆல் வகுத்தால் 15 கிடைக்கிறதுன்னு கொடுத்திருக்காங்க அப்ப இதிலிருந்து அந்த நான் யார் என்பதற்கான விடை 12 7 காமாட்சி என்னும் பல வணிகர் 30 ஆப்பிள்களையும் 50 மாதுளைகளையும் விற்கிறார் அவருக்கு ஓர் ஆப்பிளால் ரூபாய் 8 லாபமும் ஒரு மாதுளையால் ரூபாய் 5 நட்டமும் கிடைத்தது எனில் அவரது ஒட்டுமொத்த லாப அல்லது நட்டத்தொகையினை காண்க இந்த வினாவை நல்லா கவனிங்க ஆப்பிள்களின் எண்ணிக்கை 30 மாதுளைகளின் எண்ணிக்கை 50 அதை விற்கும் போது அவருக்கு ஒரு ஆப்பிளால் ரூபாய் 8 லாபம் கிடைக்கிறது ஒரு மாதுளையால் ரூபாய் 5 நட்டம் கிடைக்கிறது இப்ப லாபம் அப்படிங்கறத நம்ம பிளஸ் எடுத்துக்கலாம் நட்டம் அப்படிங்கறத நம்ம மைனஸ்ல எடுத்துக்கலாம் அப்போ ஒரு ஆப்பிள் பழத்தின் லாபம் என்பது பிளஸ் 8 எடுத்துக்கலாம் ஏன்னா லாபத்தை வந்து நம்ம பிளஸ் குறியில குறிக்கிறோம் 30 ஆப்பிள்களின் லாபம் சமம் 30 பெருக்கல் பிளஸ் 8 பிளஸ் 8 இந்த பிளஸ் 30 பெருக்கும் போது நமக்கு பிளஸ் 240 கிடைக்கிறது 30 பெருக்கல் 8 240 பிளஸ் 240 ஒரு மாதுளம் பழத்தின் நட்டம் என்பது 5 ரூபாய் அப்ப மைனஸ் 5 எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மாதுளம் பழத்தினுடைய நட்டம் அப்படி என்றால் 50 மாதுளம் பழங்களின் நட்டம் சமம் ஒரு மாதுளம் பழத்தினுடைய நட்டம் வந்து மைனஸ் 5 அதை வந்து நம்ம 50 பெருக்கிக்கலாம் அப்ப பெருக்கும் போது பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 250 இப்ப 250 ரூபா வந்து நட்டம் அது மைனஸ் 250 நம்ம குறிப்பிடுறோம் அடுத்து மொத்த லாபம் அல்லது நட்டம் என்பது இந்த பிளஸ் 240 மைனஸ் 250 இரண்டையும் கூட்டுவதால் கிடைப்பது அப்ப பிளஸ் 240 கூட்டல் மைனஸ் 250 இப்ப இரண்டையும் கூட்டும் போது ஒரு குறைக்குறி ஒரு மிகைக்குறி இரண்டு எண்களையும் கூட்டும் போது நமக்கு பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிச்சு பெரிய எண்ணுடைய குறியை போட்டுக்கலாம் அப்ப மைனஸ் 10 கிடைக்கிறது அப்ப மைனஸ் 10 அப்படின்னாவே 10 ரூபாய் நட்டம் என்று பொருள் மொத்த நட்டம் சமம் ரூபாய் 10 8 ஒரு வறட்சி காலத்தில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வாரத்திற்கு 3 அங்குலம் வீதம் குறைகிறது எனில் தொடர்ச்சியான 6 வார காலத்தில் நீர்மட்டத்தில் ஏற்படும் மாற்றத்தை அளவிடுக இப்போ ஒரு வாரத்தில் எத்தனை அங்குலம் குறையுதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா 3 அங்குலம் அப்ப குறைகிறது அப்படின்னா அதை வந்து நம்ம மைனஸ்ல குறிப்பிடலாம் ஒரு வாரத்தில் குறையும் அணையின் நீர்மட்டம் சமம் மைனஸ் 3 வச்சுக்கலாம் மைனஸ் 3 அங்குலம் இது வந்து ஒரு வாரத்தில் குறைகிறது அதனாலதான் வந்து நம்ம மைனஸ்ல சொல்றோம் 3 அங்குலங்கிறது மைனஸ் 3 வச்சுக்கலாம் அப்படின்னா 6 வார காலத்தில்
எவ்வளவு நீர்மட்டம் குறைந்திருக்கும். தொடர்ச்சியான 6 வார காலம் கொடுத்துருக்காங்க. 6 வாரங்களில் குறையும் அணையின் நீர்மட்டம் சமம் -3 × 6. ஒரு வாரத்துக்கு வந்து -3னா 6 வாரத்துக்கு அந்த -3ஐ 6ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கும் போது நமக்கு -18 அங்குலம் அப்படிங்கிறது விடையாக கிடைக்கிறது. அப்ப எவ்வளவு நீர்மட்டம் குறைந்துள்ளது அப்படின்னா 18 அங்குலம் குறைந்துள்ளது. Therefore 18 அங்குலம் நீர்மட்டம் குறைந்துள்ளது என்பது இதற்கான விடை. 9. புத்தர் கிமு 563 பிறந்து கிமு 483 இறந்தார். அவர் கிமு 500 உயிர் வாழ்ந்தாரா? அவருடைய ஆயுட்காலம் எவ்வளவு? இந்த கிமு அப்படிங்கிறத நம்ம பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்கப்பட்டது அனைத்துமே பொது ஆண்டுக்கு முன் தான். அதாவது பிறந்த ஆண்டு வந்து கிமு 563, இறந்த ஆண்டு கிமு 483. புத்தர் பிறந்த வருடம் சமம் -563 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஏன் மைனஸ் குறி போடுறோம்னா கிமுல கொடுத்துருக்காங்க. கிமு என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு முன், அதில் இருக்கிறத நாம வந்து மைனஸ்ல வச்சுக்கலாம். அதற்கடுத்து அவர் இறந்த ஆண்டு கிமு 483, அதை நாம் எப்படி எழுதலாம்னா புத்தர் பிறந்த வருடம் -563 எழுதுன மாதிரி புத்தர் இறந்த வருடம் -483. இது ஏன் வந்து மைனஸ்ல சொல்றோம்னா கிமுன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப கிமு அப்படிங்கறத நாம அனைத்துமே மைனஸ்ல நம்ம குறிப்பிடலாம். கிபின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து பிளஸ்ல சொல்லலாம். கிபின்னா கிறிஸ்து பிறப்புக்கு பின், அது வந்து பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கிமுங்கிறது பொது ஆண்டுக்கு முன், கிபிங்கிறது பொது ஆண்டுக்கு பின். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இரண்டுமே கிமுல வந்திருக்குது. அப்ப இரண்டுக்குமே நம்ம மைனஸ் குறி கொடுத்துக்கலாம். அதுல அவர் கிமு 500 உயிர் வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருடைய ஆயுட்காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா -563 -483 இடையில தான் இந்த -500 வருகிறது. -500 அவங்க கேள்வியில கொடுக்கப்பட்ட கிமு 500 அப்படிங்கிறது அதுல வாழ்ந்திருக்காரானா வாழ்ந்திருக்கார். ஒரு என்கோட்ல இந்த -563 -483 குறிச்சோம்னா அந்த இரண்டுக்கு இடையில வந்து -500 ஆனது வருகிறது. அப்ப அந்த -500 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் கிமு 500 அவர் உயிர் வாழ்ந்தாரா அப்படின்னா உயிர் வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கறத உண்மை. அடுத்து அவருடைய ஆயுட்காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆயுட்காலம்னா இறந்த வருடத்திலிருந்து பிறந்த வருடத்தை நம்ம கழிச்சுக்கலாம். அவரின் ஆயுட்காலம் சமம் இப்ப இறந்த வருடம் -483, அதுலேருந்து அவருடைய பிறந்த வருடத்தை -563 கழிச்சுக்கலாம். அப்படி கழிக்கும் போது இங்க பாத்தீங்கன்னா 2 முழுக்கள் குறை முழுக்களா இருக்குது. இந்த -563 கழிக்கும் போது குறி மாற்றி கூட்டிக்கலாம். இப்ப சமம் -483 இது அப்படியே வச்சுட்டு இந்த +563 மாறிக்கு -563 வந்து +563 மாறிக்கு இப்ப கழிக்கிறதுக்கு பதிலாக கூட்டிக்கலாம். குறி மாற்றி கூட்டுதல். இப்ப பாத்தீங்கன்னா 2 வேறுபட்ட முழுக்கள், ஒன்று வந்து குறை குறி, ஒன்று மிகை குறி, ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ். நம்ம என்ன பண்ணலாம்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பருடைய குறியை போட்டுக்கலாம். இப்போ 563 தான் பெரிய நம்பர், அதுல இருந்து 483 நம்ம கழிக்கணும். கழிக்கும் போது 0, 16 லெட்டு போயிட்டா 8, அப்போ 80 கிடைக்கிறது. அதனுடைய குறியானது பிளஸ் அப்போ சமம் +80 வருடங்கள் அப்படிங்கிறது அவருடைய ஆயுட்காலம். புத்தருடைய ஆயுட்காலம் +80 வருடங்கள், 80 வருடங்கள்ங்கிறது அவருடைய ஆயுட்காலம். அவர் கிமு 500 உயிர் வாழ்ந்தாரா அப்படின்னா ஆம், கிமு 500 அவர் உயிர் வாழ்ந்தார்